ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு வந்து டிக்டாக் டிப்ஸு, நம்மளுக்கு வந்து பிரயோஜனமான சில டிப்ஸுகளை பார்க்க போகிறோம். முதலாவதாக, வெண்டைக்காய் கறி செய்யும்போது சிறிதளவு தயிர் ஊற்றி வதக்கினால் வளவளப்பு நீங்கி மொறமொறப்பாய் சுவையாக இருக்கும். இரண்டாவதாக, ஷம்பு நம்ம யூஸ் பண்ணுற ஷம்பு, தலை குளிக்கு சமத்தில் யூஸ் பண்ணுற ஷம்பு, என்ன ஷம்பு பாட்டில்களை என்ன செய்யலாம், அதுக்கு ஷம்புலாம் முடிஞ்ச பிறகு அந்த பாட்டிலில் வந்து ஷம்பு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதை என்ன செய்யலான்னா, அவற்றை அந்த துணி ஊற வைக்கும் போது அந்த ஷம்பு பாட்டிலோடு சேர்த்து நீங்கள் ஊற வச்சு துவைச்சு பாருங்கள். அப்போ துணி வந்து ரொம்ப ஒரு மணமாக இருக்கும். மூன்றாவதாக, ஒரு டம்ளர் தண்ணீரில் 4 ஸ்பூன் டேபிள் சால்ட் கலந்து, என்னன்னா ஒரு டம்ளர் தண்ணீரில் 4 டேபிள் ஸ்பூன் உப்பு கலந்து அதை அறையின் பக்கம் 4 புறம் அந்த பக்கத்தில் வந்து தெளித்தா எறும்பு நடமாட்டம் இருக்காது. நாலாவதாக, ஒரு தட்டில் தனியாக ஈர மணல் வைத்து பறித்து வைத்த பூ காய்கறிகளை ஈர மணல் படும்படி வைத்திருந்தால் 2 நாட்கள் வரும், அது 2 நாட்கள் வரை அது கெடாமல் இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட், நீங்கள் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம்.